நம்ம சேனலில் வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பகோணத்துக்கு பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன் தான் லோகநாதன் அந்த ஊர்லேயே அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன் இன்னும் சொல்லப்போனால் அவன் சின்ன பையனும் கூட இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது ஆனாலும் தான் ஒரு படித்த இளைஞன் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காகவே கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸை தொடங்கி இன்றைக்கி ஒரு நல்ல நிலமையில் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அவங்க அப்பா அம்மா அவ்வளோ உறுதுணையாக இருக்காங்க அவங்க அப்பா அம்மா கொடுத்த பணத்தை வீண் செலவாக்காமல் ஒரு பிஸ்னஸில் போட்டு இன்னைக்கு அவன் ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக ஆயிருக்கான் அதுக்கு அவனோட உழைப்பு தான் முக்கியம் முக்கியமாக பெற்றோர்களோட அந்த ஊக்கமும் இருக்குது இப்படி சின்ன வயசுலேயே பெரிய ஆளாக ஆணி போனதால் அவனை இந்த ஊரில் உள்ள எல்லாருமே பாராட்டுவாங்க லோகநாதனா அவன் நல்ல பையன்பா இந்த வயசுலேயே எவ்வளோ பொறுப்பாக அப்பா அம்மாவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அவனுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணு கொடுத்து வச்சுவ அப்படின்னு சொல்லி நல்ல பேர் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஊர்லையே பணம் தேவைன்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா கிட்ட தான் போவாங்க எல்லாரும் போயிட்டு லோகநாதன் கிட்ட நின்று கை கட்டி பணத்தை நீட்டு வாங்குவாங்க கடனாகவும் சரி அன்பளிப்பாகவும் சரி லோகநாதன் பணத்தை வாரி அரைப்பான் ஆனால் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் மக்களோட மனசில் அதிகமாக இடம் பிடிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் அவனுக்கு எப்பயுமே இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கிற லோகநாதன்கிட்ட ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் மட்டும் இருக்குது அதை கொரான்னு சொல்லி சொல்ல முடியாது அதுக்கு அவனோட அபிப்பிராயம் தான் என்ன அப்படின்னா கடவுள் மேலேன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது நிறைய தடவை அவங்க அப்பா அம்மா அவனுக்கு எவ்வளவோ புத்தி சொல்லியும் ஆனால் அவன் சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான் கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது நான் எனக்கு நான் தான் கடவுள் நிச்சயமாக வந்து என்னை கடவுள்லாம் ஒன்றும் முன்னேற்ற கிடையாது எனக்கு நானே உழைச்சேன் இன்றைக்கி நான் நல்லபடியாக இருக்கேன் அப்படி தான் வந்து எப்பயுமே அவன் பேசுகிறது உண்டு இந்த மாதிரி தான் அவனோட எண்ணமும் ஆனால் ஊர் மக்களும் சரி அவனுடைய பெத்தவங்களும் சரி இதை அடிக்கடி மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட தம்பி கடவுளையும் நம்புப்பா அவர் ஒருத்தர் இருக்கிறதால தான் உன்னை இந்தளவுக்கு உயர்த்த நிலையில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டு மக்கள் எல்லாருமே அவனை தேடி வரணும்னு சொல்லி நினைக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவனுக்கு பணக்காரன் அப்படின்ற கொஞ்சம் கர்வமும் அதிகமாகவே இருக்குது இதனாலே வந்து அவன் நிறைய மக்கள்கிட்ட கொஞ்சம் அலட்சியமாகவும் பேசுறதும் உண்டு இப்படித்தான் ஒரு நாள் அந்த ஊர்லேயே ராமையா வாத்தியார் இருந்தார் அந்த வாத்தியருக்கு அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு பண தேவைக்காக நம்ம லோகநாதன் கிட்ட வராரு ராமையா நேராக வந்த உடனே எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு வாத்தியார் என்கிட்ட வந்து பணம் கேட்குறீங்களே உங்ககிட்டே வந்து அரசு அதிகாரியாக இருக்கும்போது நீங்களே பணம் சேர்த்து வச்சுருப்பீங்களே சிறுக சிறுக அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வாஸ்தவம் தான் என் பொண்ணை வந்து ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்க போகிறேன் எனக்கு கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அதனால தான் கொஞ்சம் ஆடம்பரமாக செய்யறதுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்றாங்க இந்த இடத்துல நம்ம லோகன் கொஞ்சம் பொறாமையும் இருக்குது இருந்தாலும் என்ன நம்மளை மாதிரியே கொஞ்சம் அவங்க கர்வமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றான் சரி பரவாயில்ல இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து சரிங்கய்யா நீ கேட்ட பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாரு அதே மாதிரியே அவரும் அந்த பணத்தை வாங்கிட்டு போய்ட்டு தன்னோட பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியாக முடிக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் அந்த ஆசிரியர் அந்த வழியாக வந்துகிட்டு இருந்தார் அவனும் வந்து பார்த்திங்கன்னா அதே வழியாக வந்துகிட்டு இருந்தான் அங்கே ஒரு கூட்டமாக நிற்கிது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனுக்கு பாம்பு கடித்து உயிரில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான் அந்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசேஷன்ற அந்த ஒரு புத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பாம்பை எல்லோரும் போய் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பாம்பு இவனோட காலில் கொத்திட்டு விட்டதாகவும் அந்த விஷத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேண்டிகிட்டு இருக்காங்க அந்த பையனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அப்போ அந்த பக்கம் லோகநாதன் வந்து போகிறான் என்ன இது ஒரு பையனை பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்கான் நீங்க என்னடா அண்ணா இப்படி எல்லாரும் வேடிக்கை பார்க்குறீங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குது தம்பி எங்களுக்கு அந்த ஆதிசேஷன் பாம்பு வந்து நிச்சயமாக இவன் இவனை கடிச்சு அந்த விஷத்தை வந்து திருப்பி எடுக்கும் அப்படின்றாங்க இப்போ என்ன முட்டாள்தனமாக இருக்குது கடவுள்லாம் ஒன்றும் கிடையாது இவனை ஹாஸ்பிட்டலுக்கு உடனே தூக்கிட்டு போங்க இவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்க இருக்கிறவங்க யாருமே கேட்கல உடனே லோகநாதன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருந்து நேராக அவனை கூட்டிட்டு போயிடுறான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உயிரையும் காப்பாத்திடுறான் இப்போ அங்கிருந்து அவங்க எல்லாரும் மறுபடியும் ஆதிசேஷன் தான் அந்த குழந்தையை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லி வழிபடுறாங்க என்ன முட்டாள்தனமாக இருக்குது நான் தானே அந்த பையனை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றினேன் நீங்கள் என்னடான்னா மறுபடியும் கடவுள் தான் காப்பாற்றினாருன்னு சொல்லி சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன பைத்தியங்கத்தையும் பிடிச்சி போச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் சொல்கிறாங்க தம்பி ஆதிசேஷன் கடவுள் தான் உன் ரூபத்தில் வந்து காப்பாற்றிருக்காருன்னு சொல்கிறாங்க உங்களெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு சொல்கிறாப்பில அப்போ அங்கே இருந்த வாத்தியார் வந்து பார்த்தீங்கன்னா ராமய வாத்தியார் சொல்கிறாரு தம்பி கடவுள்ன்றத நீ நம்பணும்ப்பா இப்போ கூட உன் ரூபத்தில் கடவுள் வந்து அந்த பையனை காப்பாற்றிருக்காரு நம்புப்பா அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறாங்க அப்போது ராமையாவதியார் நம்ம லோகநாதன் என்ன சொல்கிறான்னா யோ பெருசு என்ன நீ வந்து இன்னமும் திறந்தவே இல்லையா உங்கள் பொண்ணு கல்யாணத்துக்கே நான் தானே பணம் கொடுத்தேன் அப்போ நீ என்ன தானே கடவுளான நினைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தம்பி நீ தான் வந்து என் பொண்ணு கல்யாணத்துக்கு பைசா கொடுத்த நான் அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்ல நீ கொடுத்ததால தான் என் பொண்ணோட கல்யாணமே நடந்துச்சு அதையும் நான் மறுக்கலை ஆனால் உங்ககிட்ட பணம் வாங்குறதுக்கு முன்னாடி நான் அந்த கடவுள்கிட்ட தான் போய் வேண்டினேன் கடவுளே எனக்கு நான் இன்னைக்கு லோகநாதர்கிட்ட பணம் வாங்க போகிறேன் இப்போ அவன் வந்து பணம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்த நான் அவர்கிட்ட வேண்டின மாதிரி அந்த கடவுளை வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு அதனால தான் நீ வந்து பணத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போது இப்போவும் வந்து நீ கடவுளை தான் வந்து பெருசாக பெரியாலாம் நம்புகிற நீ வந்து எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டேட்டுக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீவாக போனே சொல்லி அந்த ஆசிரியரை பேச ஆரம்பிச்சிட்டான் லோகநாதன் அவனுக்கு தலக்கணம் நிறைய ஏறிடுச்சு போல் அங்கே ஊர் மக்கள் எல்லாேருமே இவனை தப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவன் இதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு இப்போ இருக்க மாட்டான் நிச்சயமாக வந்து இவன் தான் போகிறான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்படியே போயிட்டு இருந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே அவங்காது படவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த லோகநாதோட அப்பா அம்மா ஏ ஊர்க்காரங்க எல்லாருமே உன்னை தப்பாக பேசுகிறாங்க கடவுளை இல்லைன்னு சொல்லி நீ சொல்லவே சொல்லாத அவர் இருக்கார் அவர் இருக்கிறதால தான் நீ வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஆளாக வந்திருக்க தயவு செஞ்சு நீ புரிஞ்சிக்கோ அப்படின்றாங்க ஆமாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா ஏமா நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசுகிறீங்க விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே கொஞ்ச நாட்களில் நம்ம லோகநாதனுடைய அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக போயிட்டு இருந்தது திடீர்னு சரிவும் ஆரம்பிக்குது அந்த ஊர்லெல்லாம் மக்களில் ஒரு சில இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லோகநாதன் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறானோ ஜவுளி கடை கடை அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி புதுசு புதுசாக ஜவுளி கடை நகைக்கடைகள்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க சூப்பர் மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைகள்லாம் லோகநாதன் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தான் அவனுக்கு ஈக்குவலாக சில இளைஞர்கள் ஓப்பன் பண்ணவும் அவனுடைய வியாபாரம் படுக்க துவங்கிடுச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் மக்களும் இவன் தான் ஆல்ரெடி திமரா பேசுவனே கடை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஏன் நம்ம இனிமேல்ட்டு போயிட்டு கையேந்தணும் நம்ம ஊர் இளைஞர்களே நம்மளை வந்து தூக்கி விட தான் போவாங்க நிச்சயமாக வந்து இனிமேல்ட்டு அவங்கள்ட்ட தான் நம்ம போகணும்னு சொல்லிட்டு லோகநாதன் கிட்ட பணம் வாங்குறதுக்கு யாருமே வர்றதில்ல அவங்ககிட்ட வாங்கின கடனையும் திருப்பி வட்டி வசலோட கொடுத்துட்டு தம்பி நீ கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சொல்கிறல்ல நிச்சயமாக வந்து உனக்கு அந்த கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கவே கிடைக்காது உனக்கு கடவுளோட அருமை கூடிய சீக்கிரமே புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் லோகநாதன் கேட்டுகிட்டு இருந்தோம் என்னோட திறமை எனக்கு நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக நான் முன்னேறுவேன் இப்போ நான் வந்து தொழிலில் சரி அந்த சரிவடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதை எப்படி முன்னேற்றணும்னு எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திடீர்னு லோகநாதனுடைய அம்மாவுக்கு ஒரு நாள் உடம்புக்கு முடியாமல் போயிடுது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க அங்கே டாக்டர்ஸ் எல்லோரும் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் அம்மா பழைக்கிறது இனி கஷ்டம் தான் ஏதாவது பேசிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட லோகநாதன் ரொம்பவே துடி துடிச்சு போயிடுறான் தான் அப்பா அம்மாவை வந்து நான் சாமி மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தான் இன்றைக்கி அவங்களுக்கே வந்து உயிருக்கு போராடுற நிலமை வந்த உடனே அடுத்து வேறு யார்கிட்ட போகணுன்னு சொல்லி திக்குத்தவ தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருந்தான் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லோரும் சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது நிச்சயமா வந்து ஒரு நாள் நீ கடவுளை தேடி ஓடுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகம் அவனுக்குள்ள வந்த உடனே அவன் நேராக ஒரு கோயிலுக்கு ஓடுறான் ஓடி என்னோடய அப்பா அம்மாவை நீ காப்பாற்று அப்படி நீ ஒரு வேளை காப்பாற்றிட்ட அப்படின்னா நீ இருக்கிறது நான் உண்மைன்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வேண்டிகிட்டு இருக்கான் அப்போது அந்த வழியாக வந்த ராமையா வாத்தியாரு தம்பி பாத்தியா ஊர் மக்கள் எல்லோரும் என்ன சொன்னாங்க நீ என்ன கூட கெடல் பண்ணலை இன்றைக்கி நீயே கடவுள்கிட்ட வந்து கையேந்தி நிற்கிற பார்த்தியா அதுதான் கடவுள் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்காக வேண்டியிருக்கல்ல உங்கள் அப்பா அம்மா டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க பழைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஊருக்குள்ளே அப்படி தான் பேசிக்கிட்டாங்க அப்படி தானா ஆமாம் ஆமாம் சார் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா எங்கள் அம்மா வந்து உயிரே பழக்காதுன்னு சொல்லி சொன்னாங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து நீ கடவுள்கிட்ட வேண்டிட்டு போ அந்த டாக்டர்ஸே நினச்சாலும் சரி அந்த கடவுள் நினைச்சாருனா உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு உண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரதர்சன் முத கொண்டு பண்ணுறான் அடுத்த நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவனுடைய அப்பா அம்மா வந்து பழச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருது அம்மா பழச்ச அடுத்த நிமிஷமே அவன் கடவுள் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வைக்கிறான் இப்போ புரியுத தம்பி கடவுளை வந்து உன்னை எப்படி சோதித்து உன்னை நம்ப வச்சுருக்காரு பார்த்தியா இதிலேருந்து நான் சொல்கிறது மட்டும் நல்லா புரிஞ்சிக்கோ கண்டிப்பாக கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஒரு அதிசயத்தை நிகழ்ச்சி காமிச்சிருக்காரு கடவுள் இப்போது இதில் ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூட நம்பிக்கை அப்படின்றத நான் இங்கே வளர்க்க விரும்பலை எல்லாரும் அவங்கவுங்களோட மனசில் இருக்கிறதான் வந்து அவங்க நினைப்பாங்க ஆனால் இங்கே ஒரு சில அற்புதமான விஷயங்களும் நிஜ வாழ்க்கையிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதையும் மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்